ஹாய் மக்களே, நான் லெமியூர் பீச்சுக்கு தான் வந்திருக்கேன். குமரி கிரியேட்டர்ஸுக்கு ஒரு மீது பக்காவான பிளேஸ் தான். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே விசிட் பண்ணிக்கலயே. அல்ல, பயங்கரமா ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒர்த்தான இடம். விளையாடிட்டு இருக்காங்க. பேர் சொல்லுக்கா. அவங்க பாத்துக்கிட்டு வர முடியாதவங்க வீடியோல பாப்பாங்க. ஹாய் மக்களே, நான் தான் உங்க சுபி. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா லெமியூர் பீச்சுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா, குமரி கிரியேட்டர்ஸுக்கு ஒரு மீட்டப் வச்சுருந்தாங்க. அந்த மீட்டப் முடிச்சுட்டு தான் நம்ம வீடியோ எடுக்க தொடங்குறோம். நம்ம காலையில் போஸ்ட்டு போட்டப்போவே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, லெமியூர் பீச்சை பார்க்கணும், கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் லெமியூர் பீச்சை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். பார்க்குறதுக்கு பக்காவான பிளேஸ் தான். வீக்கெண்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பக்காவான பிளேஸ். அது ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டியும் பாருங்க. லெமியூர் பீச்சு லொக்கேஷன் என்னன்னா, நம்ம அம்மாண்டி உலையிலேருந்து நாகர்கோவில் போகிற ரூட்டு கணபதிபுரம். இதோட பிளேஸ் நேமு நீங்கள் மேப்பில் போட்டு பார்த்தா கரெக்டாக இதோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏதேச கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விசிட் பண்ணியிருப்பாங்க. லெமியூர் பீச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். வேற நிறைய யூடியூபர்ஸு எல்லாருமே வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ தான் லாஸ்ட்டாக பண்ணு. நம்ம மீட்டப் நடந்து முடிஞ்சுட்டு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரமாக வந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே இங்கே எல்லாம் கவர் பண்ணிடலான்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பொதுவாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே அலை பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கான். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாம் கெத்தாதாரே போய் கடற்கரையில் கிடந்து விளையாடுவாங்க. ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான இடம் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக ஃபேமிலியாட்டு வந்து இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருந்து பார்த்தா அந்த தூரத்தில் முட்டத்தோட லைட் ஹவுஸ் தெரியுது. ஆனால் அது இந்த கேமராவில் தெரியாது. நம்ம வேறு கேமரா எடுத்துருந்தா அது வரைக்கும் நம்ம சூப்பராக பார்த்துக்கலாம். இந்த கடற்கரையில் நடக்கும்போது அந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம் மணல் வச்சு வீடு கட்டி விளையாடிட்டு இருக்காங்க. பொதுவா கடற்கரை வந்தாலே எல்லாருமே மணல்ல தான் வீடு கட்டி விளையாடுவாங்க. நல்லா இருக்கு, நல்ல ஒர்த்தான பிளேஸ் தான். ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இங்க இருந்தா வளர்ந்து அங்கே நம்ம மீட்டப்புக்கு வந்தவங்க எல்லாம் குத்தாட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க. நம்ம போய் கவர் பண்ணலாம். இவங்களும் நம்ம பக்கத்து ஊர் தான், கல்குறிச்சியில உள்ளவங்க தான். பயங்கரமா வீடியோ எல்லாம் பண்ணுவாங்க. பேர் சொல்லுக்கா. மோனிகா போஸ்கோ. வந்த சவுண்ட் கேமரா இல்ல கேட்காது சத்தமா. மோனிகா. மோனிகா அக்கா உங்க பேரு? ஆன்ஸ்லினா. கொஞ்சம் கூட சத்தமா, நாம் பேசியதா கேட்கும். இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா வீடியோ போடுவாங்க. உங்க சேனல் பேரை சொல்லிருக்கேன். இந்த சேனல் பேரை நான் கீழே டைப் பண்ணியே கொடுக்குறேன். ஆனால் ரொம்ப கஷ்டம் இதை சர்ச் பண்ணியது. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸுக்கு. எல்லாரையும் இன்னும் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்கலாம். பை சொல்லியிருக்கா. நீங்களும் அதுக்கப்புறமா வெட்டிங் போட்டோ ஷூட்டும் இங்க அதிகமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே இது பார்க்கும்போது குட்டி மண்டைக்காடு மாதிரியே இருக்கு. கூட்ட மாட்டேன், மண்டைக்காட்டில் கூட இவ்வளவுத்துக்கு கூட்ட மாட்டே இருக்க விட மாட்டாங்க. பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம மீட்டப் நடந்துட்டு இருக்கும்போது இந்த அண்ணா வந்து பேசுறாங்க. அண்ணா உங்க பேரு? வேந்தர். வேந்தர். ஊரு? சரண். இவங்களாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். மீட்டப் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து பேசுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஓகே அண்ணா. மீட்டப் வந்த மெம்பர்ஸ் இவங்க எல்லாம் தான். மாப்பிள்ளை சம்பா. இவங்களும் ஒரு சேனல் வச்சிருக்காங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க.
அதுக்கப்புறமா மீட்டப்ப பயங்கரமா நடந்து பண்ணதே நீங்க தான் ப்ரோ. என்ன விட அதிகமாட்டு பேஸ்புக்ல இவங்களை பாத்துருப்பீங்க ப்ரோ. சொல்லு ப்ரோ, இன்ட்ரோ கொடு ப்ரோ. என்ன ப்ரோ கேக்குறமா? உன்ன பத்தி சொல்லு. மக்காலி விளாக்ஸ். மக்காலி விளாக்ஸ். நண்பன் கடல்ல போட்ல போய் பிடிக்க ப்ரோ. வாங்க ப்ரோ. நான் ஒரு வாட்டி போனோம் கடல்ல போனா முதுகெலும்பு எல்லாம் உடைஞ்சு போகும். ஏன் எதுனால? ரொம்ப கஷ்டம். போய் பாருங்க தெரியும். போனது இல்ல ப்ரோ. நீங்க கூட்டிட்டு போற ரெடி தான் நான் வரேன் ப்ரோ. கண்டிப்பா கன்னியாகுமரியை யூடியூப் அறிமுகப்படுத்துறது நம்ம கன்னியாகுமரி ஸ்லாங்க வெளியே கொண்டு வந்ததே நம்ம நண்பர் தான். பயங்கரமா பண்ணார் ஒரே ஒரு வார்த்தை கன்னியாகுமரி ஸ்லாங். சாதனம் சில்லாட்டில உள்ள எல்லா வீடியோவுமே பயங்கரமா பண்ணிருப்போம். இப்ப என்ன பண்ணி தெரியும்? பயங்கரம். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா பேரு அப்பா பேரு சேர்த்து வச்சிருது. சூப்பர் சூப்பர். உன பேரு ஃபுல்லா சொல்லிரு. கேமரா ஒரு ஹாய் சொல்லி எல்லாருக்கும். சூப்பர் தேங்க்ஸ். நம்ம சுதனை பத்தி சொல்லவே வேண்டாம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நியூஸ் சேனல்ல போட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆனா அது வார நேரம் பார்த்தலாம். நம்ம ஏற்கனவே போறதா எல்லா இடத்துக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஊருக்காக போராடிய ஒரே ஆளு. இதை போல யாரும் பண்ண முடியாது. கண்டிப்பா பண்ண முடியாது. பயங்கரம் வேற லெவல். சொல்லு நண்பா உன்னை பத்தி. அனுப்பலாம். நாங்க வந்து அதை வீடியோ போடுவோம். ஹையஸ்ட் வியூஸ்க்கு வந்து பிரைஸ் இருக்கு. எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுமே பிரைஸ் இருக்கும். நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஸ் வச்சு பண்ணுறோம். நவம்பர் 1 வந்து இதுக்கோட ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஈவெண்ட்டு அதை வச்சு நடத்த போகிறோம். தேங்க்யூ. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தேங்க்யூ மக்கள். நம்ம மீட்டப் வந்தாக்கில் நமக்கு தான் செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அங்கே என்ன பண்ணாங்கன்னா 5 பேராக குலுக்கலாட்டு குலுக்கல்ல 5 பேரோட நெய்மை சூஸ் பண்ணி அதில் ப்ரைஸ் கொடுத்தாங்க. நாம் போய் எடுத்த பேர் எனக்கே வந்துச்சு. இந்த வீடியோ அவங்க பேஜில் பார்த்தா நான் தெரியும். சரியா, இது என்ன கிஃப்ட் இருக்குன்னு நான் வீட்டில் போய் பார்த்து போஸ்ட் போடு. அதுக்கப்புறமாட்டு இந்த இந்த பிளேஸில் ஈவினிங் வந்தாச்சுன்னா நிறைய ஃபேமிலியாக வந்துருக்கிறாங்க. நிறைய சுட்டு கடையெல்லாம் இருக்குது. என்னெல்லாம் கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். இங்கே வந்து பானிபூரி கடை இருக்குது. இங்க வந்து டீ ஸ்டால். அதுக்கப்புறமாட்டு அதுக்கப்புறமா அங்கேயும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருக்கு. பாப்கார்ன் கடை இருக்கு. அதுக்கப்புறமா பஞ்சு மிட்டாய் கடை, குலுக்கி சர்பத்து, அதுக்கப்புறமா சின்னதா விளையாட்டு சாதனை கடை எல்லாமே இருக்கு. நம்ம மீட்டப் முடிஞ்சாச்சு. மீட்டப்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பியாச்சு. நம்மளும் இனி கிளம்புறதுக்கு டைம் ஆயாச்சு. நைட் டைம் ஆயிட்டு இனி வீடியோ எடுக்க முடியாது. ஜாலியாக தான் இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியை கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு பிளேஸ் தான். சரியா, இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இந்த பிளேஸ் இருக்கிறது தெரியாமல் இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணி விட்றதுனால அவங்க பார்த்துக்கிட்டு வர முடியாதவங்க வீடியோவில் பார்ப்பாங்க. இல்லாதவங்க வந்து டைம் ஃபேமிலியை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதோட பாயம் குளறது தண்ணி தாக எழுந்துட்டே இருக்கு. இதோட இந்த வீடியோவை பிடிக்கும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.